சப்பாத்தியும் பூரியும் பார்க்க போறோம். நம்ம இது மாதிரி சாஃப்டா வரதுக்கு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஒரு கிளாஸ், உப்பு எடுத்துக்கோங்க, நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஹவர் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ங்க, ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தேய்ங்க, ரவுண்டாக வரும் ஷேப்பு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சப்பாத்தியும் பூரியும் ஒரே நேரத்தில் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவில் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா அது வந்து பூரி அப்படியே எடுத்து, இப்போ பூரி வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா அது பூரி, அப்புறம் நம்ம தோசைகளில் போட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம். பூரி பாருங்க, நல்லா இதுவாக வருது. கூகுள் ராஜ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நல்லா பூரி ரெட்டிஷ் ஆயிடுச்சு, எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சப்பாத்தி பற்றி பார்க்க போகிறோம். தோத்தக்கல்லு காஞ்சிச்சான்னு சொல்லி நான் இப்போ பார்க்க போகிறோம். தோத்தக்கல் காஞ்சிச்சு, இப்போ சப்பாத்தி எடுத்து நம்ம போடணும். ரொம்ப தீ விட்றாதீங்க, ரொம்ப தீ விட்றாதீங்க. அப்புறம் எண்ணெய் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வேகிச்சு, இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். சில பேருக்கு சப்பாத்தியில் எண்ணெய் போட்டால் பிடிக்காது, எண்ணெய் போட்டால் அது ஒரு தனி சேர்த்து, எண்ணெய் போடாமல் சாட்டால் அது ஒரு தனி சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வீடியோவில் சப்பாத்தி தேய்த்து எப்படின்னு பார்த்தோம், பூரி தேய்த்து எப்படின்னு பார்த்தோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சாஃப்டாக இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, நானே சாப்பிட்டு காட்டேன். பூடிய பாருங்க நல்லா எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் பனி பட்டர் மசாலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சப்பாத்திக்கு தை தித்து, அதே மாதிரியே ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க தை தித்துக்கு தெரியும். அது வரைக்கும் ஒரு டேஸ்ட்டா.